हेलो फ्रेंड्स नमस्ते वनकम एंड वेलकम टू डीडी लाइफस्टाइल इनके पाती विनायक चवती स्पेशल सो हैप्पी विनायक चवती टू एवरीवन इनके पाती विनायक चवती इनके ना इन पड़े अब ब्लॉग को पाकपो वांग वीडियो को कोलम मेन एंट्रेंस कोलम எப்பயுமே வந்துட்டு பூஜை நாட்களோ அப்படி இல்லைன்னா விசேஷ நாட்கள்லேயும் நாங்கள் வந்து இந்த ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து க்ளீன் பண்ணிடுவேன். அப்போ தான் வந்து எனக்கு பூஜை பண்ணுறப்ப வந்து ஒரு திருப்தியாக இருக்கும். அதே மாதிரி கொஞ்சம் க்ளீனாக இருக்கும். நாங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸில் ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கிறதுனால எங்களோட ஃப்ளோர் ஃபுல்லாகவே வந்து நான் க்ளீன் பண்ணிடுவேன். மார்னிங் பார்த்திங்கன்னா 4:00 வந்து எழுந்திருப்பேன். இது பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே போகக்கூடிய என்ட்ரன்ஸில் ஒரு சின்ன கோலம். நான் வந்து ஸ்டவ்வில் கூட இந்த மாதிரி கோலம் போடுவேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ஸ்டவ் க்ளீன் பண்ண மாதிரி ஆயிடுச்சு, அதே மாதிரி ஸ்டவ்வை டெக்கரேட் பண்ண மாதிரியும் ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு என்ன குக் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா சுண்டல் தான். பிள்ளையாருக்கு வந்து ரொம்ப பிடிச்சமான ஒரு சுண்டல். ஹலோ, இப்போ வந்து கிச்சனில் இருக்கேன். சுவாமிக்கு வந்து நைவேத்தியம் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஸ்வீட்ஸாக பண்ணிட்டு இருக்கேன். இது பார்த்தீங்கன்னா பால் குழந்தைகளையும் ரெடி ஆகிட்டுருக்கு. இதெல்லாம் ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு சமையல்கள் எல்லாமே அதுக்கப்புறம் போயிட்டு சுவாமி போயிட்டு வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருக்கோம். எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு அப்படின்னா ஈஸியாக இருக்கும். சுவாமி அலங்காரம் பண்ணிவிட்டு பிரசாதம் படைச்சிடலாம். ஷாம்குட்டி வந்து இப்போ தான் எழுந்திரிச்சாரு பார்க்குறீங்களா? ஸோ அவரையும் வந்து ரெடி பண்ணிவிட்டு ஹஸ்பண்டும் ஷாம்குட்டியும் தான் பிள்ளையார் வாங்கிறதுக்காக போயிருந்தாங்க. அவங்க ரெண்டு பேருமே போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டாங்க. எனக்கு வந்து கிச்சனில் கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால என்னால் போக முடியல. வாங்க பிள்ளையாரை பார்க்கலாம். ஹஸ்பண்ட் வந்து இப்போ கொடையை வந்து கட்டி கொடுத்துட்ருக்காங்க. இதெல்லாம் எனக்கு கட்டி கொடுத்துட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவரை டெக்கரேட் பண்ணுறதுக்கு. நம்ம பிள்ளையாரை பார்த்திங்கன்னா எவ்வளோ அழகாக இருக்காரு, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்காரு, கலையாகவும் இருக்காரு. இவரோட பர்த்டே வந்து நம்ம சூப்பராக இன்றைக்கி கொண்டாட போகிறோம். ஷாம்குட்டி வந்து பயங்கர ஹாப்பி ஆகிட்டான். இந்த பிளேட்டில் இருக்க பழங்கள் எல்லாமே சுவாமிக்காக வாங்கினது. இந்த மாலை பார்த்திங்கன்னா அம்மா வந்து அவங்க வீட்டுக்கிட்ட வந்து பறித்து மாலை கட்டி கொடுத்து அமிச்சாங்க. வெள்ளை கலரில் இருக்க எருக்கம்பூ மாலை வந்து பிள்ளையாருக்கு வந்து ரொம்ப உகந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அவருக்கு வந்து ரொம்ப பிடிக்குமா. பிள்ளையாருக்கு பார்த்திங்கன்னா எங்களுக்கு பூணூல் கிடைக்கல. ஸோ நாங்கள் என்ன பண்ணோன்னா 9 சுற்றி சுற்றிட்டு ஹஸ்பண்ட் வந்து அந்த பூணூல் ரெடி பண்ணி கொடுத்துட்டாங்க. இது பார்த்திங்கன்னா அன்றைக்கி நான் போட்டிருந்த அவுட்ஃபிட். கணபதி பூஜை வந்து ஆரம்பிக்க போது கமசிவன் விளக்கு வந்து ஏத்திட்டு இருக்கேன். கொஞ்சம் பேருக்கு வந்து மந்திரம் வந்து தெரியாம இருந்திருக்கலாம். அவங்க வந்துட்டு மொபைல் போன்ல வந்து கணேஷோடைய 101 மந்திரங்கள் போட்டு இந்த மாதிரி நம்ம பூஜை பண்ணிக்கலாம். ஷாம்குட்டி வந்து இப்போ தான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பாட ஆரம்பிச்சிருக்கேன். அதனால 2-3 பாட்டு வந்து சுவாமிக்காக வந்து அவன் பாடுவான். நம்மளுடைய மன திருப்தியோடு செய்கிற பூஜையை வந்து கண்டிப்பாக கடவுள் வந்து ஏற்றுப்பாரு. இப்போ சுவாமிக்கு வந்து தீபாரதனம் காட்டிடலாம். கொஞ்சமாக வந்து ஜலம் கீழே விடணும். எதுக்காகனா தெரிஞ்சோ தெரியாமலையோ பூஜையில் தவ செஞ்சுருப்போம் இல்லையா, அதுக்காக தான். இந்த பிரசாதம் எல்லாம் சுவாமிக்காக வந்து செஞ்சது. 7 வகையான பிரசாதம் வந்து சுவாமிக்காக செஞ்சுருந்தேன். 1, 3, 7 இப்படி வந்து வைக்கலாம். இந்த விநாயகர் பார்த்திங்கன்னா எங்கள் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கக்கூடிய விநாயகர் கோயில். அன்னைக்கு பார்த்திங்கன்னா அவருக்கு வந்து சந்தன காப்பு பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே அழகாக இருந்தார், பிரம்மாண்டமாக இருந்தார். சந்தன காப்பில் பார்த்திங்கன்னா ஜிகினாலாம் வச்சு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க. பார்க்கவே அருமையாக இருந்தது இந்த காட்சி. ஸோ இந்த விநாயகர் பூஜையில் கலந்துக்கிட்ட உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பலன் உண்டு. குட் மார்னிங். இன்றைக்கி வந்து 2nd டே. இன்னும் வந்து விநாயகரை கலைக்கலை. நாளைக்கு வந்து கலைக்கலாம், 3rd டே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம். ஸோ அவருக்காக வந்து என்னோடய கார்டன்லேருந்து பூ எடுத்துகிட்டு வந்து அவருக்கு வைக்கலாம் இன்றைக்கி அப்படின்னு நினைக்கிறேன். சின்ன கார்டன் தான், ரொம்ப பெருசாக ஒன்றும் வைக்கலை. 4-5 செடி அவ்வளோ தான் இருக்கும். இதுதான் நான் வளர்த்துட்ருக்க செம்பருத்தி செடி. நல்லாவே வந்து பூ கொடுக்குது. 2nd டே வந்து பூ எதுவுமே வீட்டில் இல்லாததுனால செம்பருத்தி செடியிலேருந்தே 2 பூ வந்து பிச்சுட்டு வந்து அவருக்கு வந்து வச்சாச்சு. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா அண்ணன் பையன் வந்திருந்தான். அவரும் வந்து சாமி கும்பிட்டுட்டு போயிட்டாரு. ஹலோ,
இன்றைக்கி வந்து தேர்ட் டே விளையாடம் வந்து தேர்ட் டே எடுக்கலாம்னு சொல்லிட்டு த்ரீ டேஸாக வச்சுருக்கேன். இப்போ வந்து பீச்சில் கொண்டு போய் பிள்ளையார வந்து கரைச்சிட்டு வந்துடுவோம். த்ரீ டேஸாக வந்து அவர் எங்கள் வீட்டில் தான் இருக்கார். அவருக்கு என்னால் முடிஞ்ச அளவுக்கு நைவேத்தியம் வந்து வச்சிட்ருந்தேன். பீச் சைடில் தான் போயிட்டு இந்த பிள்ளையாரை வந்து கரைச்சிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கொண்டு போயிருக்கோம். ஃபைனலாக வந்து அவருக்கு ஆரத்தி காட்டி அவரை திருப்தியை அனுப்பிச்சி வச்சிடணும். நானும் ஷாம்குட்டியும் வந்து சாமி கும்பிட்டுருக்கோம். எங்கள்கிட்ட இருக்க கோரிக்கைகள்லாம் அவர்கிட்ட வந்து வச்சிட்ருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து ஹஸ்பண்டோடைய அப்ளிகேஷன்லாம் போட்டுட்ருக்காரு. இந்த பையன் பார்த்திங்கன்னா, அக்காக்கா சாமி என்கிட்ட கொடுங்க, நான் கொண்டு போய் கரைச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு பத்து பசங்க வந்து அங்கே சுற்றிட்டுருக்காங்க. இந்த பையன்கிட்ட வந்து நீ வீடியோவில் வருவேடா ஒரு வார்த்தை சொல்லிவிட்டு அவன் திரும்பி திரும்பி பார்த்து போயின்னே இருந்தான். அங்கே போயிட்டு கூட அவன் திரும்பி பார்ப்பான் பாருங்களேன். இப்போ அவங்க பாருங்கள் அடுத்தது அவர் என்னென்னலாம் பண்ணுவார்னு பாருங்கள். டைவ் அடிக்கிறான், வீடியோவில் வரேன்னு ஒரு வார்த்தை தாங்க சொன்னான், என்னென்னவோ அவன் பண்ணி காமிச்சிட்டான். அன்றைக்கி டே வந்து ரொம்பவே ஃபன்னாக போச்சு. பீச்சில் வந்து கொஞ்ச நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. ரொம்ப நாள் ஆச்சு பீச் சைட்லாம் போயிட்டு. க்ரௌட் பார்த்திங்கன்னா அவ்வளோவா இல்லை, கம்மியாக தான் இருக்காங்க. இந்த இயற்கை வந்து நிறைய பேர் வந்து ரசிப்பீங்க, நான் ரொம்பவே ரசிப்பேன், எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இந்த மாதிரி வியூஸ்லாம் வந்து ரொம்பவே லைக் பண்ணி பார்ப்பேன் நான். கடலில் கப்பல் ஓடுகின்றது, விநாயகர் கரைந்து கொண்டு இருக்கின்றார். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை வாட்ச் பண்ணிகிட்ருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்குமே ரொம்ப பெரிய தேங்க்ஸ். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் டிடி லைஃப் ஸ்டைல் துர்காதேவி. நன்றி, மீண்டும் பார்க்கலாம்.